நாயன்மார்களின் வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். நாயன்மார்களின் வரிசையில் ஏழாவதாக இடம் பெற்றிருப்பவர் இடங்கழி நாயனார். இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாலூர். குறுநிலர் மன்னர் குலத்திலே கனகசபையின் திருச்சடை மகுடத்தை பசும்பொன்னால் வேந்த ஆதித்த சோழருடைய குடியிலே அவதரித்தார் இடங்கழி நாயனார். பேரும் புகழும் பெற்ற இக்குறுநில மன்னன் திருச்சடை அண்ணலின் திருத்தாளினை போற்றி வணங்கி வந்ததோடு அவர் எழுந்தருளியிருக்கும் கோயில்களில் நடக்கும் சிவ ஆகம வழிபாட்டிற்கு தேவையான நெல்லையும் பொன்னையும் வாரி வாரி வழங்கினார். ஆகமத்தில் உள்ள சைவ நெறியையும் வேதத்தில் உள்ள தர்ம நெறியையும் பாதுகாத்து வந்த இவர் காலத்தில் சைவம் தழைத்தோங்கியது. சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து அவர்களை கொண்டாடினார் நாயனார். இடங்கழி நாயனாரின் வெண்கொற்ற குடை நிழலில் எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு சைவம் வளர்த்த சிவனடியார்கள் பலருள் இவரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து மகிழும் அருந்தவ பணியை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். அச்சிவனடியார் புரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது. அமுது அளிப்பதற்கு போதிய நெல் கிட்டாமல் அவதிப்பட்டார். நெல் தட்டுப்பாட்டால் அவரது விருந்தோம்பல் அறத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. சிவத்தொண்ட செய்வதறியாது சித்தம் கலங்கினார். மனம் தளர்ந்தார். முடிவில் அவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார். நள்ளிரவு வேளையில் நாயனார் அரண்மனைக்குள் நுழைந்து சிவனடியார் நெல் கட்டு நிறைகளிலிருந்து நெல்லை கவர்ந்து எடுத்தார். திருட்டு தொழிலில் அனுபவம் இல்லாததால் இவ்வடியார் அரண்மனை காவலரிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார். அடியாரை கைது செய்து இடங்கழியார் முன் நிறுத்தினார்கள். காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் அடியாரின் சிவப்பொழிவை கண்டு திகைத்தார். ஐயனே, சிவக்கோலம் தாங்கியுள்ள தேவரீர் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையோடு கேட்டார் வேந்தர். சோழ பெருந்தகையே, அடியேன் சிவன் அடியார்களுக்கு திருவமுது செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன். எமது சிறந்த சிவப்பேற்றிற்கு இடர் ஏற்பட்டது. அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்று முடிவிற்கு வந்தேன். சிவனடியார் செப்பியது கேட்டு சிந்தை நிகழ்ந்த சோழர் பெருமான் அடியவரை காவலன் என்று விடுவித்து பணிந்து தொழுந்தார். அடியேனுக்கு இவ்வடியார் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினான் வேந்தன். அவ்வடியாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார். அத்தோடு அரசர் மனநிறைவு பெறவில்லை. களஞ்சியத்திலுள்ள நெற்குவியல்களையும் பொன் மணிகளையும் தமது நாட்டிலுள்ள சிவனடியார்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு வேணவும் எடுத்து செல்லட்டும், எவ்வித தடையும் கிடையாது என்று நகரம் எங்கும் பறைச்சாற்றுங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டான். இவ்வாறு இடங்கழி நாயனார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்து செல்ல உள்ள உவகையோடு உத்தரவிட்டு சிவனடியார்களை மேன்மேலும் கௌரவப்படுத்தினான். திருவெண்ணீற்றின் பெருமைக்கு தலைவணங்கிய குறுநில குன்றவன் கொன்றை மலர் அணிந்த சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார். குரு பூஜை. இடங்கழியார் நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. தான் நம்பி இடங்கழிக்கு அடியேன். இதுவே இடங்கழி நாயனாரின் வாழ்க்கை வரலாறாகும். இது போன்ற புராண கதைகளையும் சிவனின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ள மறக்காம பவித்ரகுட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.